இமயமலை பிரதேசத்தில் உள்ள டிபெத் பூட்டான் நேபாளம் ஆகிய மூன்று நாடுகளையும் தனது மேல் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவதை சீனா தனது இலக்காக கொண்டுள்ளது முதலில் டிபெத்துக்குள் புகுந்து அந்த நாட்டை ஆக்கிரமித்துள்ள சீனா தற்போது நேபாளம் மற்றும் பூட்டானுக்கு குறிவைத்துள்ளது ஆனால் பூட்டான் எப்போதும் சீனாவின் ஆதிக்கத்தை தனது நாட்டிற்குள் நுழைக்க அனுமதித்ததில்லை இந்நிலையில் நேபாளத்தை தனது ஏகாதிபத்திய கொள்கை கீழ் கொண்டு வந்து அந்நாட்டின் மீது தனது செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிகள் செய்து வருகிறது இதற்காக அந்நாட்டு அரசியல் பொருளாதார கலாச்சார விவகாரங்களில் தலையிட்டு வற்புறுத்துதல் கட்டாயப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் இப்போது நேபாளத்தில் சீன தலையீடுகளை எதிர்த்து பொதுமக்கள் போராட தொடங்கியுள்ளனர் நேபாள உள் விவகாரங்களில் சீன கம்யூனிஸ்ட் அரசு தொடர்ந்து இவ்வாறு தலையிடுவதற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்பு பேரணிகளை பல நேபாள சமூக அமைப்புகள் நடத்துவதாக நேபாள செய்தி நிறுவனமான காபர் ஹப் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது நேபாள பாதுகாப்புத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் தனது பங்கை விரிவுபடுத்துவதன் மூலம் சீனா தனது பிராந்திய ஆதிக்கத்தை மேலும் மேம்படுத்த முயற்சிப்பதாகவும் இதனால் அங்கு சீனாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அடிக்கடி நிகழ்வதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது நேபாளம் முழுவதும் செயல்படும் சுதந்திர நாகரீக குழு எனப்படும் ஒரு மக்கள் அமைப்பு சமீபத்தில் காத்மாண்டுவில் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார விஷயங்களில் சீனா தலையிடுவதை கண்டித்தும் ஹம்லா உட்பட பல வடக்கு மாவட்டங்களில் நேபாள நிலத்தை சீனா ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்தும் ஒரு பிரம்மாண்ட போராட்டத்தை ஏற்பாடு செய்தது போராட்டக்காரர்கள் சீன அரசாங்கத்தை வீழ்த்து சீன தலையீட்டை நிறுத்து சீனாவின் எல்லை அத்துமீறலை நிறுத்து சீனாவிடம் இருந்து நேபாள மாணவர்களுக்கு தடையற்ற வழியை வழங்கு போன்ற கோஷங்களை எழுப்பினர் சீன எதிர்ப்பு வாசகங்கள் எழுதிய பலகைகளை அவர்கள் கையேந்தி இவ்வாறு போராடியதாக அப்பத்திரிகை கூறியுள்ளது மேலும் சீன எல்லையின் அருகாமையில் உள்ள நேபாளத்தின் ரஜுவா மற்றும் டட்டோபானி சோதனை சாவடிகளில் சீனா ஒரு அறிவிக்கப்படாத முற்றுகையை மேற்கொண்டுள்ளது இதனால் ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையில் இப்போது அங்கு மாணவர்களின் போராட்டங்களும் சீனாவுக்கு எதிராக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சீனா தனது லட்சிய திட்டமான பெல்டன் ரோட் திட்டத்தின் கீழ் நேபாளத்தின் ரஜ்வாகுதி கெருங் எல்லை புள்ளியில் தனது பிடியை விரிவுபடுத்தி அந்த இடத்தை சர்வதேச எல்லையாக அறிவித்துள்ளது இதன் மூலம் நேபாளத்துடன் காலம் காலமாக இதுவரை பின்பற்றி வந்த போக்குவரத்து நடைமுறைகளை இப்போது சீனா நிறுத்தியுள்ளது குறிப்பாக வடக்கு எல்லை வழியாக உள்ளூர் நேபாளிகள் பயணம் மேற்கொள்ள கட்டுப்பாடுகள் விதிக்கும் சீனா இப்போது அம்மக்களை மிரட்டி பணம் பறிப்பதாக அந்த செய்திகள் கூறுகின்றன நேபாளத்தின் முந்தைய பிரதமரான கே பி ஒலியின் ஆட்சிக் காலத்தில் இது தொடர்பான பல பிரச்சினைகளை நேபாளம் சீனாவிடம் முன்வைத்தது குறிப்பாக வடக்கு எல்லைகளை திறக்க வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைத்தும் சீனா அதை இன்னும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை இதனால் வடக்கு நேபாள மக்கள் சீனா மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போக்குவரத்து ஒப்பந்தம் கையெழுத்தானது இது சீன துறைமுகங்கள் மூலம் நேபாளம் உள்ளிட்ட மூன்றாம் நாடுகளுக்கு பொருட்களை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்ய அனுமதித்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீன பிரதமர் ஜி ஜின்பிங் நேபாளத்துக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் இனி நேபாளத்தை நிலத்தால் பூட்டப்பட்ட நிலையில் இருந்து நிலத்துடன் இணைக்கப்பட்ட நாடாக மாற்றப் போவதாக அறிவித்திருந்தார் இருப்பினும் மூன்று ஆண்டுகளாக சீனா சொன்னது எதுவும் நடக்கவில்லை அவர் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை இதற்கிடையில் அதே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேவி பண்டாரி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான போக்குவரத்து விதிமுறைகள் கையெழுத்தானது அந்த விதிமுறை பிரிவு பதினைந்தின்படி ஒரு மாதத்திற்கு பிறகு ஒப்பந்தம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் ஆனாலும் சீனா அந்த ஒப்பந்தத்தை இன்னும் செயல்படுத்த முன்வரவில்லை இதனால் வடக்கு சீன எல்லை பகுதிகள் வழியாக பயணம் மேற்கொள்ளும் வணிகர்கள் மிகப்பெரிய துயரத்தில் உள்ளதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்திலிருந்து சரக்குகளை சீன துறைமுகங்களுக்கு சுமூகமாக கொண்டு செல்வதற்காக ஆறு எல்லை சோதனை சாவடிகள் திறப்பதற்கு சீனா முன்பு ஒப்புக்கொண்டது என்றாலும் இதுவரை ரசுவா மற்றும் டட்டோபானி ஆகிய இரண்டு சோதனை சாவடிகள் மட்டுமே செயல்படுகின்றன இந்த இரண்டு சோதனை சாவடிகளிலும் சீன அரசாங்கத்தின் தலையீடுகள் அதிகமாக உள்ளன என்றும் கூறப்படுகிறது இதன் மூலம் சீனா தனது ஆதிக்கத்தை நேபாளத்தில் விரிவுபடுத்த எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பதை இப்போது நேபாளத்தில் உள்ள பல்வேறு பிரிவு மக்களும் உணர தொடங்கியுள்ளதாக அப்பத்திரிகை கூறியுள்ளது இதேபோல நேபாளத்தின் கெருங் பகுதியில் மருத்துவ வசதிகளுக்காக வரும் நேபாள மக்களிடம் வீட்டு வாடகையாக ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை மிக அதிகமான தொகையை செலுத்துமாறு சீனர்கள் தங்களை கட்டாயப்படுத்தியதாக அந்நாட்டு வர்த்தகர்கள் கூறியுள்ளனர் இன்னொரு புறம் நேபாள எல்லை பகுதியில் உள்ள அமெரிக்காவின் மில்லினியம் சேலஞ்ச் கார்பரேஷனுக்கு எதிராக கருத்துக்களை தூண்டி நேபாளத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பிளவை ஏற்படுத்த சீனா முயல்வதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நேபாள ஜனநாயக யூனியன் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தின் இறையாண்மையை சீர்குலைக்கவும் மில்லினியம் சேலஞ்ச் கார்பரேஷன் மூலம் நேபாளத்துக்கு கிடைக்கும் அமெரிக்க மானியத்தை தடுக்கவும் சீனா முயற்சிக்கிறது இதற்காக தவறான பிரச்சாரம் மற்றும் தவறான தகவல்களை பரப்புவதற்கு சீனா தனது உளவுத்துறை பிரிவை பயன்படுத்துகிறது என்று கூறியுள்ளது இந்த உளவுத்துறை மூலம் நேபாளத்தை உலகிலுள்ள மற்ற ஜனநாயக நாடுகளுடன் இணைக்க சீனா தடை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளது இந்த நேபாள அமைப்பு சமீபத்தில் தலைநகர் காத்மாண்டுவில் சீனாவின் எதிர்மறையான தாக்கங்களை மற்றும் உள்நாட்டு அரசியலில் அதன் தலையீடுகள் குறித்து நேபாள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது அந்த ஆர்ப்பாட்டத்தில் சீனாவின் சர்வாதிகாரம் மற்றும் நேபாளிகளின் உண்மை அடையாளத்தை அந்நாடு தவறாக எடை போடுவது பிற நாடுகளுடனான நேபாளத்தின் உறவுகளை குறை உட்படுத்துவது இவற்றுக்கு எதிராக கண்டனம் செய்தது மேலும் எல்லை பகுதிகளில் உள்ள நேபாள நிலத்தில் சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஹம்லா மாவட்டத்தில் நேபாள நிலத்தை சீனா ஆக்கிரமிப்பு செய்த பிறகு சமீபத்தில் இப்போராட்டங்கள் வெடித்தன நேபாள அமைப்பான லோக்ராண்டிக் யுவா மஞ்ச் நடத்திய இந்த போராட்டங்களில் ஏராளமானோர் பங்கேற்றதாக செய்திகள் கூறுகின்றன சமீபத்தில் வந்துள்ள செய்திகள்படி ஹம்லா மாவட்டத்தில் நேபாளத்துக்கு உட்பட்ட எல்லைப் பகுதிகளில் சீனா பன்னிரண்டு முதல் பதினைந்து கட்டிடங்களை கட்டியுள்ளது இதனால் தங்கள் நிலத்தை சீனா ஆக்கிரமிப்பதாக குற்றம் சாட்டிய உள்ளூர் வாசிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீனா ரகசியமாக இந்த கட்டிடங்களை கட்டியுள்ளதாகவும் உள்ளூர்வாசிகள் அப்பகுதிக்குள் நுழைவதை தடுத்து நிறுத்தியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன